இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு மண் சட்டி நம்ம வச்சுக்கலாம், அது ஹீட் ஆகட்டும். ரொம்ப அதிகமாக வந்து நான் நெய் சேர்க்கலை, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. நீங்கள் வேணால் அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அப்போ பலாப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் போட்டு கொடுத்துடலாம். பலாப்பழம் என்னோட மொபைல் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ரெசிபி. பலாப்பழத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நான் வந்து ஒரு முறு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது 1/2 லிட்டர் அளவு இருக்குது. இப்போ நம்ம இதை இதில் விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. வைக்கணும் இல்லை, கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பால்லையே வந்து 2 ஸ்பூன் வந்து இடியப்ப மாவு வந்து கலந்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் விட்டால் போதும். நான் இப்போ இடியப்பம் அவிச்சதுனால இந்த இடியப்ப மாவே இதில் வந்து போட்டுக்கிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். இதை வந்து நம்ம கட்டை உடச்சி விட்டுக்கலாம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியப்பம் வச்சுனா அதில் உள்ள மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதே இதிலே போட்டு விட்டுட்டேன். இந்த கட்டை மாவு இல்லைன்னா நீங்கள் இடியப்ப மாவே வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் விட்டால் போதும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 50 கிராம் சுகர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன், இந்த பவுலுக்கு அளவில், சின்ன பவுலு. நான் அது காமிக்கலை, வீடியோ எடுக்கும்போது விட்டுட்டேன், சாரி. நீங்கள் வந்து 50 கிராம் வந்து சுகர் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நான் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் விட்டுடலாம். கரைச்ச மாவை இதில் விட்டுடலாம். அது கூட ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ ஒரு நுள் உப்பு வந்து இதில் சால்ட் வந்து போட்டு கொடுங்க, அந்த சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். நான் இடியப்பம், ஆப்பம், நாஞ்சில் பாலாடை இதுக்கெல்லாம் சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கேஷ்வல்ட்டு முந்திரி வந்து தாளிச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் வந்து நெய் இட்டுக்கிடுங்க. கேஷ்வநட் முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், தேவைக்கு போட்டுக்கிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து கொட்டிடலாம். இதில் வந்து பனானா வந்து வச்சு கூழ் வந்து இதில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோகள்லாம் போட்டிருக்கேன், விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.